எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் பயணமாக டெல்லி சென்றார். முதலமைச்சருக்கு தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை அணிவகுப்புடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு 7:30 அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். பின்னர் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இரவு தங்கும் அவர் நாளை காலை 10:30 அளவில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் சேவை உள்ளிட்ட திட்டப்பணிகளின் தொடக்க விழாவில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு விடுப்பார் என தெரிகிறது. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை அண்ணன் தம்பிக்குள் ஏற்படும் பிரச்சனைகளாக மட்டுமே கருதி தொண்டர்கள் தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய OPS, அடுத்து வரும் தேர்தலில் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அண்ணன் தம்பிக்குள்ளே 2 பேர் 3 பேர் இருக்கும் குடும்பத்திலே இருக்கு. இவ்வளவு பெரிய 1.5 கோடி தொண்டர்கள் இருந்து நம்முடைய கட்சியில் சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய இலக்கு 2021 நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி கனியை பதித்து நாம் அனைவரும் சேர்ந்து மாண்புமிகு அம்மாவுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். சென்னையில் வரும் 21ஆம் தேதியன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் MK ஸ்டாலின் தலைமையில் வரும் வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில் அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கட்சியின் ஆக்கப் பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் வீடு கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியில் தவறி விழுந்து 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் ராஜமாணிக்கம் பிள்ளை நகரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சக்திவேலின் மகள் பாண்டிஸ்ரீ தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அந்த பகுதியில் வீடு கட்டுவதற்கு தூண் அமைப்பதற்காக 4 அடி ஆழத்திற்கு தோண்டப்பட்டிருந்த குழியில் மழை காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனை அறியாமல் அந்த பகுதியில் விளையாடிய சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மகளை நீண்ட நேரமாக காணாதது குறித்து தேடிய சக்திவேல் அந்த பகுதியில் கிடந்த காலணியை வைத்து குழியில் சிறுமி விழுந்ததை கண்டறிந்தார். இதனையடுத்து குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டது. காலிமனையின் உரிமையாளர் மீது KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை வலியுறுத்தி சேலத்தில் 8 வயது சிறுமி இடையில் எங்கும் நிற்காமல் 13 கிலோமீட்டர் ஓடி உலக சாதனை படைத்தார். சேலம் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவி பிரதா பெண்களின் முன்னேற்றம் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இடைநில்லா ஓட்டப்பந்தயம் மேற்கொள்ள திட்டமிட்டார். அதன்படி சிறுமியின் சாதனை ஓட்டத்தை ஏற்காடு மலையடிவாரத்திலிருந்து சேலம் மாநகர் காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 1 மணி நேரம் 16 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சிறுமி சாதனை படைத்தார். இதன் மூலம் உலக சாதனை புத்தகத்தில் சிறுமி பிரதா இடம் பிடித்தார். நீதிபதிகளை தவறாக பேசியதாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. துக்ளக் ஆண்டு விழாவில் கடந்த 14ஆம் தேதி பேசிய குருமூர்த்தி நீதிபதிகள் நியமனம் வழக்கு விசாரணை முறை குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நீதிபதிகள் கிருபாகரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் முறையிட்டார். நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். அதற்கு மனு தாக்கல் செய்தால் விசாரணை செய்யப்படும் என்று நீதிபதிகள் கூறிய நிலையில் குருமூர்த்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் புகழேந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு புதன்கிழமை விசாரணைக்கு வருகிறது. அரசு கல்லூரிகள் மற்றும் மண்டல அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் தங்களது பணியிட குறைபாடுகளை வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் ஊழியர்கள் தங்களது குறைகளை மேலலுவலர்களிடம் முறையிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அறிவுறுத்தல்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் மீறுவோர் மீது சைபர் கிரைம் போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குநர் எச்சரித்துள்ளார். ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மற்ற